அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பிளவ வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கள் கிழமை வளர்பிறை இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சதுர்த்தி திதி நண்பகல் பனிரெண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு பௌர்ணமி திதி சித்திரை நட்சத்திரம் இரவு பதினோரு மணி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் சமநோக்கு நாளாக இருக்க சித்த யோகம் இரவு பதினோரு மணி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு மணி வரை மற்றும் மாலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மேஷ லக்னம் லக்னத்திலே ஏ சூரியன் புதன் சுக்ரன் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் செவ்வாய் கண்ணியில் சந்திரன் விருச்சிகத்தில் கேத்து மகரத்தில் சனி பகவான் கும்பத்தில் குரு பகவான் இன்றைய விசேஷம் சித்ரா பௌர்ணமி இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது இன்று என்ன செய்யலாம் முகூர்த்த நாள் திருமணம் சீமந்தம் உபநயனம் கிரகப்பிரவேசம் செய்ய இசை நாட்டியம் பயில திருமாங்கல்யம் செய்ய ஜோதிடம் வைத்தியத் தொழில் தொடங்க குழந்தைக்கு பெயர் சூட்ட வியாபாரம் தொடங்க நலம் இருக்கும். அன்பிற்கினியவர்களை அடுத்ததாக பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி ராசிபலன்களையும் விரிவாக பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்களே பணிவான சொற்கள் வாழ்க்கை பாதையை எளிமையாக்குகின்றன ஆமாங்க பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்துங்கிறதுக்கு போல எல்லோரிடமும் பணிவு பாராட்டக்கூடியவர்கள் நீங்க தாங்க ஆனால் அதே நேரத்தில் துணிச்சலாக இருந்து சில முடிவுகளை எல்லாம் எடுக்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க துணிவே துணை என்று எப்பொழுதும் தைரியமாக இருக்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோ இருக்குதுங்க உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்திலேயே இன்றைய தினம் உங்களுடைய சுகாதிபதி சந்திரன் பயணம் செய்கிறாரு அப்படி இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் சுலபமாக நிறைவேறுங்க கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க சகோதரங்களுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க அது மட்டும் இல்லாம புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் இன்றைய தினம் சென்று பிரார்த்தனைகள் நீங்க நிறைவேற்றுவீங்க வீட்டிலேயும் பூஜை புனஸ்காரம் என்று பயபக்தியுடன் இன்றைய நாளில் நீங்க சந்தோஷமாகவும் இருப்பீங்க சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஓரளவு பரவாயில்லைங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கு துலங்குங்க எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும் இன்றைய தினம் உங்களுடைய சுகாதிபதி சந்திரன் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறதுனால பணவரவு திருப்திகரமா இருக்கும் ஷேர் மார்க்கெட் மூலமா பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க வியாபாரத்திலேயும் எதிர்பாராத லாபம் எல்லாம் உங்களுக்கு உண்டு லாபஸ்தானத்தில் குருபகவான் பகவான் உட்கார்ந்து எல்லா வகையிலுமே உங்களுக்கு முன்னேற்றமும் உண்டுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல பேரு புகழ் கௌரவம் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் அதிகாரிகளும் உங்களை பாராட்டி பேசுவாங்க கூட வேலை பார்க்குறவங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மகளுடைய கல்யாணம் தள்ளி தள்ளி போதேன்னு கவலைப்பட்டு இருக்காதீங்க இன்றைக்கு ஏதாவது வரன் தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே வந்து பார்த்துட்டு போனவங்க மூலமாக கூட நல்ல தகவல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க சொத்து பத்து ஏதாவது வாங்குறதுக்கு முன்பணம் தர்றது அதெல்லாம் கூட உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க அது மட்டும் இல்லாமல் பங்காளி பிரச்சனைகள் ஏதாவது பேசி முடிவெடுக்கிறதாக இருந்தாலும் இன்றைய தின நீங்க பேசி முடிவெடுக்கலாங்க மற்ற எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது பணத்திடம் நம்பிக்கை வைக்காதே நம்பிக்கையிடம் பணத்தை போட்டு வை இதெல்லாம் தெரிந்து கொண்ட நீங்கள் பணத்தை விட உங்களை தாங்க நீங்க அதிகமாக நம்புவீங்க அதே மாதிரி நண்பர்களுக்கு என்றைக்குமே அதிகமான முக்கியத்துவம் தரக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சாதகமாக உட்கார்ந்திருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால வெளிமாநிலம் வெளிநாட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இன்றைய தினத்தில் உங்களிடம் ஆதரவாக பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய போக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க காலையில் கொஞ்சம் செலவினங்கள் இருக்கும் அலைச்சல்கள் இருக்கும் பிள்ளைங்களோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் ஆனால் மாலையில் எல்லா நிலைமையும் மாறும் மாலையில் சந்தோஷம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த தொகையும் உங்க கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திலேயும் சந்தோஷம் மாலை அதிகரிக்குங்க இன்றைய தினத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குங்க ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு சந்தோஷமும் உண்டு புது முயற்சியில் எதுவாக இருந்தாலும் தைரியமாக நீங்க தொடங்கலாங்க அதே போல் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் தரக்கூடிய வகையில் சுக்கிரனும் உட்கார்ந்திருக்கிறார் உங்க ராசிநாதன் சாதாரமா ரொம்ப வலிமையாக உட்கார்ந்திருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால தள்ளி போன விஷயங்கள் எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு விற்கிறது வாங்குறது அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோனுக்கு முயற்சி செய்யறது அதெல்லாமே இன்றைக்கு உங்களுக்கு சாதகமாக முடியுங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மாலையில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை கை அதிகரிக்க தொடங்குங்க அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் உங்க கை தாங்க ஓங்கி நிற்கும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதன ராசிக்காரங்களே தூது வந்தவரை கொண்டு அவரை அனுப்பி வைத்தவரை நாம் மதிப்பிட முடியும் ஒரு நரியானது தன்னுடைய தந்திரத்தை முடித்து கொள்ள வேறு நரியைத்தான் அனுப்பி வைக்கும் அதனால தாங்க நீங்கள் நல்லவங்களோட பழகுவீங்க நல்லவர்களை தூது அனுப்புவீங்க நல்ல நண்பர்களை சுற்று வட்டாரத்தில் எப்பொழுதும் சம்பாதித்து வைத்திருப்பீங்க அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அமோகமானதாக இருக்குதுங்க சூரியன் உங்களுக்கு பலத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு தொடர்ந்து ஆதரவும் தந்துக்கிட்டு அப்படி இருக்கிறதுனால அதிரடி வெற்றிகள் எல்லாமே இன்றைய தினத்தில் உண்டுங்க செலவுகள் கூடிக்கிட்டே போகுதே மாதிரியான தர்ம சங்கடங்கள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க ஆனாலும் அதையும் தாண்டி ஜெயிச்சு சகோதரங்கள் மூலமாக செலவினங்கள் இன்னைக்கு இருந்து கொண்டே இருக்குங்க கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்களும் இருக்குங்க மிருகசரீஷம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மிருகசரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சின்ன சின்னதாக பண நெருக்கடி பண பற்றாக்குறை மன இறுக்கங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்திலேயும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் எல்லாம் உண்டு நல்லவங்க நட்பெல்லாமே கிடைக்கும் உறவினர்களும் நண்பர்களும் தேடி வந்து உதவுவாங்கங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே முன்னேற்றம் இன்றைய தினத்தில் எதிர்பார்க்கலாம் ஏமாந்து போன பல விஷயங்கள் இன்றைக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க மற்றபடி உங்களுக்கு ஆதரவாக பலம் தரக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்து உங்களை நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் முடிய தொடங்குங்க வியாபாரத்தில் இப்படி அப்படிமா இருக்கிற நிலைமை மாறி இன்றைய தினத்தில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்குங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்னதாக மறைமுகமாக இருந்து வந்த அவப்பெயர்கள் அதெல்லாம் மாறி இன்றைய தினம் நீங்க வந்து திறமைசாலி அப்படிங்கிறத நிரூபித்து காட்டுவீங்க மகனுடைய கல்யாண விஷயமாகவும் நல்ல பதில் எல்லாமே அது மட்டும் இல்லாமல் விஐபிகளாலும் ஆதாயம் உண்டுங்க அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினா நல்லா இருக்குங்க அலட்சியம் எதிலும் கூடாதுங்க ஞாபக மறதியால் வில உயர்ந்த பொருட்களை நீங்க கூடாது அந்த வகையிலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்கன்னா நல்லதுங்க மற்றபடி எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு மெரும் நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரங்களே உண்மையான நட்பு என்பது நம் நண்பர்களின் வாழ்வின் உயர்வுக்கு படிக்கட்டுகளாக நாம் அமைவதில் இருக்கிறது ஆமாங்க நீங்க எப்பொழுதுமே நாலு பேருக்கு உதவுவீங்க நண்பர்களுக்கு மட்டும் உதவாமல் இருந்து விடுவீங்களா நண்பர்கள் என்றாலே உங்களுக்கு ரொம்ப உயிராகும் அதனால தாங்க உங்களால் நண்பர்களுக்கு எப்பொழுதுமே நல்லது வரும்படி நீங்கள் பார்த்துப்பீங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதம் இருக்குதுங்க உங்களுடைய பிரபல யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்றைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு உங்க ராசிநாதன் இன்னைக்கு கம்பீரமான வீடுகளில் பயணம் செய்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கு சீக்கிரமாக முடியுங்க பணப்புழக்கமும் இன்றைய தினத்தில் திருப்திகரமாக இருக்குங்க பிரபல யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்றைக்கு பயணம் செய்யறதுனால தள்ளி போன விஷயங்கள் எல்லாம் நல்ல விதத்தில் முடியும் வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவலுக்கு சில முயற்சிகள் எல்லாமே செய்யலாம் வீடு வாங்கறதுக்கு நீங்க பேங்க் லோனுக்கு கூட இன்றைய தினம் முயற்சி செய்யலாம் அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் சந்தித்து பேசலாங்க எல்லா வகையிலுமே காட்டுவீங்க அதே மாதிரி பழைய வீட்டை கொடுத்துட்டு பகுதியில் இருக்கக்கூடிய இடத்தை கொடுத்துட்டு நகரப்பகுதியில் ஏதாவது வீடோ மனையோ வாங்கறதுக்கான வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்குதுங்க எல்லா வகையிலும் இன்றைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி முன்னேற்றங்கள் எல்லாமே இன்றைய தினத்தில் உண்டுங்க ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏமாற்றங்கள் சிறு சிறு விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்திலையும் இன்றைய தினத்தில் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி முன்னேற்றங்கள் எல்லாமே உண்டுங்க எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் முடியுங்க குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ஏமாந்து போன தொகையை கூட இன்னைக்கு நீங்கள் கேட்டு பார்க்கலாங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க கண்டகச்சனி நடந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினா நல்லா இருக்குங்க யூரினரி இன்ஃபெக்ஷன் அதுக்கடுத்து வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கிறதுனால தொடர்ந்து நீங்க உடல் நலத்தில் அக்கறை காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வியாபாரம் ஓரளவு உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்குங்க அதே மாதிரி உத்தியோகத்திலேயே சின்ன சின்ன சவால்களிலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க கூட வேலை பார்க்குறவங்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க இன்றைய தினத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு கல்யாண விஷயங்களும் பேசலாம் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களையும் கலந்துப்பீங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ಸಿಂಹ <Sðifly> ರಾಶಿಕಾರೇ <filtling> புத்தகம் என்பது நம் கைக்குள் அடங்கிவிடக்கூடிய ஒரு பூந்தோட்டமாகும் ஆமாங்க அதனால தாங்க நீங்கள் புத்தகம் வாசிப்பவர்களாக இருப்பீங்க புத்தகத்தை மட்டுமாங்க நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறீங்க மற்றவர்களுடைய வாழ்க்கையையும் அல்லவா நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள் தினந்தோறும் நீங்கள் பாடம் படித்து கொண்டு தாங்க இருக்கிறீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க சாதகமான வீடுகள் சந்திரன் சஞ்சாரம் செய்யறதுனால சந்தோஷமான செய்திகளை எதிர்பார்க்கலாம் பிரபல யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்றைக்கு சந்திரன் பயணிக்கிறதுனால சவால்களிலும் நண்பர்கள் உறவினர்கள் அவங்கள திடீர்னு எதேச்சையா சந்திச்சு பல விஷயங்களை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க அது மட்டும் இல்லாம குடும்பத்திலேயும் இன்றைய தினத்தில் சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்குங்க எதிர்பார்த்த

பார்க்க தொடங்கி இருக்கிறாரு அப்படி இருக்க உங்களுடைய முகம் மலரும் இன்றைய தினத்தில் இளமையும் உங்களுக்கு அதிகரிக்கும் சவாலான விஷயங்களில் கூட இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலுமே முன்னேற்றம் உங்களுக்கு உண்டுங்க ஒன்பதாம் இடத்துல முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால தந்தை வழியில் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க வியாபாரத்திலையும் இன்றைக்கு லாபம் அதிகரிக்கும் புது வாடிக்கையாளர்களை கவர்ந்து இருக்கிறதுக்கு என்ன வழின்னு தீவிரமாக யோசிப்பீங்க அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் சவால்களில் இன்றைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இன்றைக்கு இருந்து கொண்டே இருக்குங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி லாபம் எல்லாம் இன்னைக்கு எதிர்பார்க்கலாங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக வேலை சுமையும் அலைச்சலும் இருந்து கொண்டிருக்குங்க உங்களுக்கு எல்லா வகையிலுமே லாபம் தரக்கூடிய வகையில செவ்வாய் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கு துலங்குங்க மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரங்களே துன்பத்தை அனுபவித்த காயத்தை நீ மறந்துவிடு ஆனால் அது கற்றுக் கொடுத்த பாடத்தை ஒருபோதும் மறந்து விடாதே ஆமாங்க அடிக்கடி கடந்து வந்த பாதையை நினைத்து பார்க்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க அது இல்லாமல் கரடுமுரடான பாதையில் ஏற்பட்ட கஷ்டநஷ்டங்களை எல்லாம் எதிர்கொண்டு சவால்களில் வெற்றி பெற்று காட்டியவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய தினம் நண்பகல் பனிரெண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரைக்குமே உங்க ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் தொடர்ந்து அக்கறை நல்லா இருக்குங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுபச்செலவுகள் இன்றைக்கு அதிகரித்த வண்ணம் இருக்குங்க ஆனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டு பணப்புழக்கமும் அதிகரிக்கும் சவால்களிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க சித்திரை நட்சத்திரத்திலேயே இன்றைய தினம் சந்திரன் பயணம் செய்து கொண்டு அப்படி இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சல்கள் இருந்து கொண்டு சோர்வு களைப்பும் இன்றைய தினத்தில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் உறவினர்களுடன் இன்றைய தினத்தில் கருத்து மோதல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க ஆனாலும் இன்றைய தினம் மாலையில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாம் உண்டுங்க மாலையில் உங்கள் ராசியை விட்டு விலகி இரண்டாம் இடத்துக்குள்ளார சந்திரன் வந்து நுழைறாருங்க அப்படி இருந்ததுனால காலையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகி மாலையில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்குங்க வியாபாரமும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும் ஆனால் காலையில் கொஞ்சம் கரடு முரடாத இருக்குங்க ஆனால் மாலையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் லாபமும் உங்களுக்கு அதிகரிக்குங்க உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கிறதுனால உயரதிகாரிகள் ஏதாவது சிலதெல்லாம் சுட்டி காட்டினா அதை நீங்கள் பொறுமையாக ஏற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரும் அப்படி இருக்கிறதுனால ரொம்ப பெருசுபடுத்தி எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறது அதையெல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க நண்பர்கள் உறவினர்களாக இருந்தாலும் சின்னதாக இடைவெளி விட்டு பழக பாருங்க சகோதர வகையிலேயும் இன்றைக்கு அலைச்சலும் செலவினங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திரத்திலேயே சந்திரன் பயணம் செய்து நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க விடுபடுறதுக்கு ஜீரகத்தோட கொஞ்சம் வெள்ளம் கலந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் காலையில் கசந்தாலும் மாலையில் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரங்களே நேர்மையை பறிகொடுத்து பெறும் லாபம் உண்மையில் நஷ்டமே ஆமாங்க இதையெல்லாம் அறிந்து புரிந்து வைத்திருக்கக்கூடிய நீங்கள் லாபத்திற்காகவோ பணத்திற்காகவோ வசதி வாய்ப்புகளுக்காகவோ ஒருபோதும் நேர்மையை விட்டு கொடுக்கவே மாட்டீங்க குறுக்கு வழியில் போய் ஆயிரம் விஷயங்களை சாதிக்கிறத விட நேர் வழியில் சென்று எப்பொழுதும் சாதிப்பதுதான் தான் நியாயமானதாகும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது செலவுகள் தாங்க கொஞ்சம் இருந்து கொண்டே இருக்குங்க பனிரெண்டாம் இடத்துல சந்திரன் பதுங்கி கிடக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க நண்பர்கள் பனிரெண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து நுழையிறாருங்க அப்படி இருக்கிறது னால சின்னதாக சோர்வு களைப்பெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க பார்த்தா ஒரு மாதிரி பேசுறாங்க பார்க்கலன்னா வேற மாதிரி பேசுறாங்க முதுகுக்கு பின்னால ஏன் இப்படி எல்லாம் முனகிறாங்க அப்படின்னு சிலரை நினைத்து நீங்க இன்றைய தினத்தில் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க ஆவேசப்படவும் சில நேரங்களில் செய்வீங்க உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது உட்கார்ந்து பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுறது ரொம்ப நல்லதுங்க அதே போல எட்டாம் இடத்துல ராகுவும் இருக்கிறதுனால சின்னதாக அலைச்சல்களும் இருந்து கொண்டே இருக்குங்க சாதாரண வேலையை கூட நான் பண்ணும்போது போறாங்க உடனே வேலையை முடிக்கிறாங்க ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி வாழ்க்கையே போராட்டமாக இருக்குதுன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுறதெல்லாமே உண்டுங்க உங்களுடைய ராசியை மூன்று முக்கியமான கிரகங்கள் பார்த்து கொண்டே இருக்க அப்படி இருக்கிறதுனால தடைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைய தினத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறதுனால தந்தையாருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க அவருடைய ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுறது நல்லதுங்க சித்திரை நட்சத்திரத்திலேயே இன்றைய தினம் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுறது நல்லதுங்க சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க எதிர்பார்த்த தொகையும் கையில் கிடைக்குங்க எதிர்பார்த்த உதவிகளும் இன்றைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்றைய தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு நீங்கள் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழையிறதுனால மிளகு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் சகிப்பு தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரங்களே சகோதரனாக இருங்கள் ஆனால் கணக்கு வைத்து கொள்ளுங்கள்ன்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க அதனால் தாங்க தாயா பிள்ளையானாலும் வாயும் வயிறும் வேற அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க எலிவலையானாலும் தனி வலை இருந்தால்தான் சரியாக வரும்னு எப்பொழுதும் சுதந்திரத்திற்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்களாக இருப்பவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் தான் இன்றைய தினம் உங்களுடைய பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பயணம் செய்கிறாரு அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் தள்ளி போன விஷயங்களும் நல்ல விதத்தில் முடியுங்க சவால்களிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க அது மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய போக்கு சாதகமாக இருக்கிறதுனால மூத்த சகோதர வகையில் சில உதவிகள்லாம் கிடைக்கும் ஆனால் இளைய சகோதர வகையில் செலவினங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது காலையில் உங்களுக்கு எல்லா வகையிலுமே மகிழ்ச்சி உண்டு ஷேர் மார்க்கெட் ஏதாவது நீங்க முதலீடுகள் செய்யறதாக இருந்தாலும் காலையிலேயே செய்வது நல்லதுங்க ஆனால் மதியத்திலிருந்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டுக்குள்ளார சந்திரன் வந்து நுழையிறதுனால சின்ன சின்ன செலவுகள் சின்ன சின்ன அலைச்சல்கள் எல்லாம் மாலையில் கொஞ்சம் இருக்கத்தாங்க செய்யும் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி கிடைக்குங்க ஆனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும் சிலர் மேலே கோபமும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க மறதியால் விலை உயர்ந்த பொருட்களையும் அப்படி அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கேட்ட இடத்திலெல்லாம் உதவிகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்களுக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் வெற்றியும் உண்டாகுங்க சனி பகவான் உங்க ராசிக்கு சாதகமாக உட்கார்ந்து ார் அப்படி இருக்கிறதுனால கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சில கரடுமுரடான அனுபவங்களை எல்லாம் இன்றைய தினம் யோசித்து பார்த்து எப்படியெல்லாம் நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் எங்கெல்லாம் நாம் வழிக்கு விழுந்தோம் மீண்டும் எங்கும் எழுந்து விடாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்ங்கிறதுல தீவிரமாக யோசித்து திடமான சில முடிவுகள் எல்லாம் இன்றைக்கு நீங்கள் எடுப்பீங்க வியாபாரமும் இன்றைக்கு உங்களுக்கு லாபகரமாக இருக்குதுங்க உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு அதிகாரம் எல்லாம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரங்களே ஒரு நகரத்தின் வாளாய் இருப்பதை விட ஒரு கிராமத்தின் தலையாய் இருப்பதே மேலாகும்னு யோசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க எங்கும் எதிலும் முதலிடத்தை பிடித்து காட்ட வேண்டும் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று துடிப்புடன் செயலாற்றக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய தினம் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியின் சாரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு மகளுடைய கல்யாண விஷயமாக நீங்க பேசலாம் நல்ல வரண் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க மகனுக்கும் நல்ல ஒரு வேலை கிடைக்கிறது அவருக்கும் நல்ல மணமகள் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்து விஷயங்கள் ஏதாவது பேசி முடிவெடுக்கிறதாக இருந்தாலும் இன்றைய தினம் பேசலாம் பேச்சுவார்த்தை எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக முடியுங்க உறவினர் நண்பர்கள் வீட்டு திரும்ப விசேஷங்கள்லாம் இன்னைக்கு நீங்க கலந்துப்பீங்க பழைய நண்பர்களிடமும் மனம் விட்டு இன்னைக்கு நீங்க பேசுவீங்க சொந்தக்காரங்க மத்தியிலேயும் இன்றைய தினம் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாமல் சுக்கரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வீடுமனை வாங்குறதுக்கு முன்பணம் தர்றது பழைய சொத்தில் ஒரு பகுதியை வந்து கொடுத்துட்டு இருக்கிற பழைய கடனை கொஞ்சம் பைசல் பண்றது அந்த மாதிரியான விவகாரங்களும் இன்றைக்கு நல்ல விதத்தில் முடியறதுக்கான சூழல்கள் இருக்குதுங்க அதே மாதிரி வியாபாரத்திலேயும் அதிகமான லாபம் கிடைக்கும் ஏன்னா சந்திரன் இன்றைக்கு சாதகமாக இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறது புது பிரான்ச் ஏதாவது தொடங்கிறது புது பங்குதாரர்களை சேர்த்துக்கிறது அதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குதுங்க உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி நிற்கும் அதே மாதிரி அதிகாரிகளும் உங்களை நம்பி சில முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடின உழைப்பால் வெற்றி உண்டுங்க பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இன்றைக்கு உண்டுங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் மகிழ்ச்சியும் இன்றைக்கு உண்டுங்க எங்கும் எதிலும் வெற்றி வாகை சூடுவதற்கு இன்றைய தினத்தில் நீங்கள் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி முன்னேற்றங்கள் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரங்களே நமக்காக பொய் சொல்பவர்கள் நமக்கு எதிராகவும் பொய் சொல்வார்கள் இதையெல்லாம் புரிந்து வைத்திருக்கக்கூடிய நீங்கள் பொய் சொல்பவர்கள் யாராக இருந்தாலும் யாருக்காக பொய் சொல்பவர்களாக இருந்தாலும் அவர்களை அருகில் நீங்கள் வைத்து கொள்ள மாட்டீங்க அவர்களை எல்லாம் விடுவதில் எப்பொழுதும் நீங்கள் தயங்காமல் இருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் பரவாயில்லைங்க ராசிக்குள்ளார சனி பகவான் இருக்கிறதுனால மனசுக்குள்ளார சின்ன சின்னதாக கவலைகள் ஒரு பக்கம் இருக்குங்க அதே நேரத்தில் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியமும் ஒரு பக்கம் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினம் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் நண்பர்களாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க உறவினர்களோடு இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க ஆறாம் இடத்து செவ்வாய் உட்கார்ந்திருக்கிறதுனால பழைய கடன் பிரச்சனையில ஒரு பகுதி தீர்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது ரொம்ப நாளா பார்க்கணும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்த நண்பர் உறவினர் ஒருவரை சந்தித்து இன்றைய தினம் நீங்க சந்தோஷமாக பேசுவீங்க அதே மாதிரி உறவுக்காரங்க வீட்டு விசேஷங்கள் கிரகப்பிரவேசம் திருமணம் அதிலெல்லாம் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க சகோதரங்களும் உங்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கியமாக உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க அது மட்டும் இல்லாம பணப்புழக்கமும் இன்றைக்கு படிப்படியாக உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்றைய தினம் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகளும் இருந்து கொண்டே இருக்குங்க திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு திடீர் திருப்பங்கள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எல்லா வகையிலும் சாதகமான முன்னேற்றமும் இன்றைய தினத்தில் உண்டுங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த உதவி இன்றைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதே மாதிரி அவிட்டம் நட்சத்திரக்காரங்க இன்றைக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும் முன்கோபத்தையும் தவிர்த்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலும் ஏமாற்றங்களும் வர வாய்ப்பு இருக்குதுங்க அப்படி இருக்கிறதுனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க உத்தியோகத்திலேயும் உயரதிகாரிகள் பாராட்டும்படி இன்றைய தினத்தில் நடந்துப்பீங்க இன்றைய தினம் காலையில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் மாலையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைதுங்க எல்லா வகையிலும் முழுமையாக உங்களுக்கு வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரங்களே தொடக்கத்தை விட முடிவை பற்றி அதிகமாக யோசனை செய் ஆமாங்க ஒரு இடத்துக்குள்ளார் நுழையும் பொழுதே அடுத்தது நாம் எப்படி திரும்பி வர்றதுக்கு வழி எப்படி இருக்குங்கிறத ஆழமாக யோசித்து விட்டு எச்சரிக்கையாக எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு அதற்கு பின்னர் ஒரு செயலில் இறங்கக்கூடிய அளவிற்கு எப்பொழுதும் எச்சரிக்கையாளர்களாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க இன்றைய நாள் கொஞ்சம் பரவாயில்லைங்க கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள் ஏமாற்றங்கள் பணத்தட்டுப்பாடு இதிலிருந்தெல்லாம் இன்றைக்கு விடுபட்டு

உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாங்க புகழ்பெற்ற கோவில்களுக்கும் இன்றைக்கு நிறைவேற்றிட்டு வருவீங்க நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது அதே மாதிரி பழைய கடனில் ஒரு சின்ன பகுதியை நீங்க பைசல் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கரன் புதன் சூரியன் மூன்று கிரகங்கள் மூணாம் இடத்துல உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால ஒரு இனம் தெரியாத தைரியம் மனசுக்குள்ளார வரும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க அது மட்டும் இல்லாமல் நாம் செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்துக்கிட்டே இருப்போம் முடிவு இறைவனுடையது அப்படிங்கிறதுல நீங்கள் இன்றைக்கு தீவிரமாகவும் இருப்பீங்க வியாபாரத்தில் கடந்த மூன்று நாட்களாக தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கு விற்று தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது புது சரக்குகளும் இன்றைய தினம் நீங்கள் கொள்முதல் செய்வீங்க உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க அதிகாரிகளுடன் இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் இன்றைக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதே அதே மாதிரி நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல இன்னைக்கு நீங்க கலந்துப்பீங்க மகனுக்கும் நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி புது வேலைக்கு கூட முயற்சி செய்யலாம் நல்ல பதில் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரங்களே மனைவியை தெரிந்தெடுக்க ஒரு முதியவரின் பார்வை வேண்டும் வண்டி வாகனத்தை தேர்ந்தெடுக்க ஒரு இளைஞனின் பார்வை வேண்டும் ஆமாங்க அதனால தாங்க நீங்கள் இடம்பொருள் ஏவலுக்கு தகுந்தாற் போல உங்களுடைய அறிவு பயன்படுத்தி எப்பொழுதும் சாதித்து காட்டிக்கொண்டே இருப்பீங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்னதாங்க இருக்குது சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க வீண் விவாதங்களை எல்லாம் தவிர்த்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க இன்றைய தினத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பரவாயில்ல பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு தடைகள் எல்லாமே விலகி விரும்பியதெல்லாமே கிடைக்குங்க ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க பேசும்போதும் எச்சரிக்கையாக இருங்க உங்களை பற்றி விமர்சனங்கள் வதந்திகள் இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து தாங்க இருக்கும் அதற்காக நீங்கள் ஆவேசப்பட்டு கொண்டிருக்க வேண்டாங்க பேசுகிறவங்க எது வேணாலும் பேசிட்டு போட்டுங்க உங்கள் உள் மனசுக்கு தெரிய நீங்கள் உத்தமன்னு அப்படி இருக்கும்போது எதுக்காகங்க கவலைப்பட்டு இருக்கீங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினத்தில் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியுங்க ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க மற்றபடி உங்களுக்கு ஆதரவாக சுக்கரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க அப்படி இருக்கிறதுனால ஓரளவு பணப்புழக்கம் எல்லாம் இன் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக ஆதாயம் திடீர்னு அறிமுகம் ஆகிறவங்களை நம்பி கடன் கொடுக்காதீங்க பணம் கொடுத்து ஏமாந்துறாதீங்க அந்த வகையில கவனமாக இருக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி உத்தியோகத்தை வரைக்கும் இன்றைய தினத்தில் நீங்க என்னதான் கடினமாக உழைத்தாலும் பெருசாக ஒன்று அங்கீகாரம் கிடைக்கலையேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க அப்படி இருக்கிறதுனால சக ஊழியர்கள் அதுக்கடுத்தது மூத்த அதிகாரிகள் இவங்க எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் வளைந்து கொடுத்து போகிறது நல்லதுங்க வீண் விவாதங்களையும் தவிர்க்க பாருங்க உங்களுக்கு எல்லா வகையிலுமே பக்கபலமாக ராகு உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்னதாக உங்களுக்கு சில உதவிகளும் கிடைக்கும் குடும்பத்தில் சின்னதாக விவாதங்கள் வந்தாலும் ஒற்றுமை பெருசாக பாதிக்க ஆனாலும் இன்றைய தினத்தில் நீங்க முன்கோபத்தை நல்லா இருக்குங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி சீரும் சிறப்புமாக அனுசரிக்கப்படுகிறது சித்ரா அப்படின்னா என்னங்க பிரகாசம் ஒளி வெளிச்சம் இந்த மாதிரியான அர்த்தங்கள் தான் சித்ரா பௌர்ணமி அதிகமான ஒளிகளுடன் இன்றைய தினம் சந்திரன் முழுமையாக நமக்கு தெரிகின்ற நாள் அற்புதமான ஒரு திருநாள் அது மட்டும் இல்லாமல் பாவ புண்ணிய கணக்கு நம்முடைய கணக்குகளை எழுதுகிறார் இல்லைங்களா யமதர்மராஜனுடைய உதவியாளர் சித்திரகுப்தன் அவரை இன்றைக்கு தினம் நாம் வழிபட்டோம்னா நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாமே விலக ஆரம்பி யாருக்கும் தெரியாம நாம சில வேலை பண்ணிட்டோம் நாம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா சித்திரகுப்தனுக்கு தெரியாமல் நாம் எந்த வேலையும் விட முடியாது எதையும் மறைக்கவும் முடியாது தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நாம் செய்த பாவங்கள் கர்மாக்கள் இவற்றையெல்லாம் இன்றைய தினம் சித்திரகுப்த மகாராஜாவை நினைத்து வணங்கினால் அந்த பாவங்கள் எல்லாமே நம்மை விட்டு விலக ஆரம்பித்துவிடும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அம்பாளையும் ஸ்ரீ சிவபெருமானையும் இன்றைய தினம் வழிபட்டோம்னா குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்குங்க ஆற்றங்கரை குளத்தங்கரை கடற்கரை இங்கெல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமாகக் கூடி நிலா வெளிச்சத்திலே இன்றைய தினம் பலவிதமான கலவை சாதங்களை எல்லாம் மகிழ்ந்து உண்ணக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது இது சம்பந்தமாக இலக்கியங்களிலும் அதிகமாக பேசப்பட்டுள்ளது சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் பூம்புகார் நகரிலே சித்ரா பௌர்ணமி நன்னாளிலே மக்களெல்லாம் கூடி மகிழ்ந்து பேசுவார்கள் பலவிதமான உணவுகளை எல்லாம் உண்டு கழிப்பார்கள் என்றெல்லாம் அங்கே அழகாக சொல்லப்பட்டுள்ளது அப்படி நம்முடைய தமிழர் வாழ்விலே மறக்க முடியாத ஒரு அற்புத சித்திரை திருநாள் இந்த சித்ரா பௌர்ணமி நன்னாளாகும் சோழர்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தன் சன்னதியிலே இன்றைய தினத்திலே மாபெரும் அன்னதானத்தை எல்லாம் நடத்தியிருக்கிறார்கள் என்று திருச்சி மலைக்கோவிலுள்ள கோவிலிலே கல்வெட்டுகளிலே அதிகமாக பேசப்பட்டுள்ளதுங்க அது ஸ்ரீ சிவபெருமானுடைய அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களில் முதல் திருவிளையாடல் தொடங்கிய நாளும் இன்ற அற்புதமான இன்றைய நன்னாளாகும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேவேந்திரன் தான் குருவை நிந்தித்த அந்த ஒரு பெரிய பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுபடுவதற்காக மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தன்னுடைய கரங்களால் அபிஷேகங்கள் செய்து தன்னுடைய கரங்களால் இந்திர விமானம் எல்லாம் அமைத்து வழிபட்டு தன்னுடைய சாபங்களையும் பாவங்களையும் போற்றி கொண்ட அதாவது எல்லா வகையிலும் போக்கி கொண்டு பாவங்களிலிருந்து விடுபட்ட நாள் இன்றைய திருநாளாகும் இறைவனை நினைத்து நாம் தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா நம்முடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க குறிப்பாக இன்றைய தினத்திலே நெய் தீபம் ஸ்ரீ புரீஸ்வரருக்கு நாம் ஏற்றினால் நிச்சயமாக நம்ம குடும்பத்தில் லட்சுமி கடாட்சம் உண்டாகுங்க அன்னதானம் செய்வது நீர்மோர் தருவது பானகம் கலந்து தருவது இதெல்லாம் நமக்கு பெரிய புண்ணியங்களை உண்டாக்குங்க அதே மாதிரி இன்றைய தினத்தில் உப்பு இல்லாமல் சாப்பிட்டோம்னா இன்றைக்கி நிச்சயமாக புண்ணியம் வந்து சேரும் அதாவது உப்பு இல்லாமல் இன்றைக்கி நாம் உணவு சாப்பிட்டோம்னா நம்முடைய ஆயுள் அதிகரிக்கும் உப்புக்கு அதிபதியே சந்திரன் தான் அந்த சந்திரன் உச்சநிலையாக அதாவது முழுமையாக பௌர்ணமியாக இன்றைய தினத்திலே அருள் கருள்வாளிக்கிறார் அதனால தான் உப்பு இல்லாமல் சாப்பிட்டோம்னா நிச்சயமாக நமக்கு வெற்றி உண்டாகும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் திருவள்ளம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இன்று விசேஷ பூஜைகள் அங்கே பார்த்தீங்கன்னா அதாவது வடது சிலை இன்றைக்கு ஒரு ஜோதி தோன்றி மறையும் அந்த மாதிரியான அதிசயங்களும் நிகழ்வது உண்டு கோவை சிங்காநல்லூரில் பார்க்கும் பொழுது ஸ்ரீ யமதர்மராஜனுக்கும் ஸ்ரீ சித்திரகுப்தனுக்கும் தனி கோவில்கள் எல்லாம் இன்று அதாவது அமைந்துள்ளது வழிபடுவதன் மூலமாக நமக்கு வெற்றி உண்டாகும் பூமி நாதம் அப்படின்னு ஒரு உப்பு இருக்குதுங்க சித்த வைத்தியர்களுக்கு அது பற்றி நிறையாக தெரியும் அதாவது சித்ரா பௌர்ணமி திருநாள் ஆகிய இன்று இன்றைய தினத்திலே சில இடங்களில் பூமியிலிருந்து உப்பு வெளிப்படும் அந்த உப்பின் பெயர் தான் பூமிநாதம் அப்படின்னு அந்த உப்போட பெயர் அந்த உப்பை வந்து இன்றைய தினத்திலே பெரிய பெரிய சித்தர்களெல்லாம் எல்லாம் வந்து சேகரித்து மிகப்பெரிய நோய்களை எல்லாம் தீர்ப்பதற்கு சில சித்த மருந்துகளை எல்லாம் தயாரிப்பதற்கு அந்த உப்பை தயார் செய்வார்கள் அப்படிப்பட்ட பூமியிலிருந்து ஒரு அதிசயமான உப்பெல்லாம் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான திருநாளாகவும் இன்றைய திருநாள் இருக்குதுங்க சித்ரா பௌர்ணமி என்பது நம்முடைய வாழ்க்கையிலும் பின்னி பிணைந்த ஒரு அற்புதமான திருநாளாகும் அதனால் அதனால இன்றைய தினத்தில் வீட்டில் நாம் வந்து பூஜைகள் எல்லாமே செய்கிறது நல்லதுங்க அருகில் கோவில்களுக்கும் சென்று வருவது நல்லதுங்க நம்முடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய நம்முடைய கஷ்ட நஷ்டங்கள் இன்ப துன்பங்கள் பாவ புண்ணியங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ சித்திரகுப்தனை நினைத்தும் இன்றைய தினத்தில் நாம் வழிபட்டோம்னா கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும் படிப்பு பிள்ளைங்களுக்கு வரலன்னாலும் இன்றைய தினத்தில் ஸ்ரீ சித்திரகுப்தனை நினைத்து வழிபடலாம் அதே மாதிரி மாங்கல்ய தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினம் நாம் எல்லாமல்ல சிவபெருமானையும் அம்பாளையும் வணங்குவதன் மூலமாக அந்த ஒரு அமைப்புகள் எல்லாமே விலகி நமக்கு சந்தோஷமான சூழ்நிலைகளும் உருவாகும் அதனால் சித்ரா பௌர்ணமி திருநாளாகிய இன்றைய தினத்திலே தீபம் ஏற்றி இறைவனை வணங்குவோம் அனைத்து நன்மைகளையும் பெறுவோம் நெஞ்சிற்கினியவர்களே சித்ரா பௌர்ணமி திருநாளாகிய இன்றைய தினத்தில் உங்கள் வாழ்வில் செல்வ வளங்கள் வந்து சேரும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடத்தில் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம்